रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वो नुम आगीषा यदने लीस वक्षसि यस्ते हृदये संवत तम हृसींहम अहम भजे जन्मा यतचाष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यं यत्सूरयः तेजो वारीमृता यहाम यसर्गो मृषा धमस्वदस्तुभक सत्यंपरम धीमहि श्रीभगवानुवाच सत्यं भो वनगोचरा मृगा युष्मद्विधान् मृगये ग्रामसिंहान् न मृत्युपाशैः प्रतिमुक्तस्य वीराः विकत्थनम् तव गृह्णन्ति अभद्र एते वयम् न्यासहरा रसौकसाम् गतह्रियो गदया द्रावितास्ते तिष्ठामहे अथापि कथञ्चिदाजौ स्थेयम् क्व यामो बलिनो बलिना उत्पाद्य वैरम् त्वं पद्रथानां किल यूथपादिपः ஆஷு அஸ்மான் பிரமிருஜாஸ்ரு அஸ்வஸ்தே ஆசு அனூஹாபிய சஸ்மாஜாஸ்வகாநாம் அதிபிபர்த்தி மைத்ரேயர் விதுர்ட்ட ஹிரண்யாட்சனுக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய சண்டையை வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ பகவான் ரசாதலத்துல இருக்கக்கூடிய பூமாதேவியை வந்து தூக்கி அவளுடைய அஹ் பழைய நிலைக்கு அவளை கொண்டு வந்து நிலை நிறுத்துவதற்காக அந்த செயல்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஹிரண்யாக்சன் பகவானை பின்தொடர்ந்துண்டு அவனுக்கோ ஒரு ஒரு பொருத்தமான ஒரு சண்டையிடுவதற்கு ஆளே இல்லை அப்படின்னு உலகம் பூர தேடினான அதுக்காக தான் படைச்சாரு பகவானை பகவான் படைச்சதே தனக்கு நிகரா ஒருத்தரோட சண்டை போடணுங்கிறதுக்காக அவருக்கு வந்து சண்டை போடுற ஆசை வந்ததுனால தனக்கு நிகரா ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஒருத்தனை படைக்கும் பொழுது அவன் மத்தவாளால ஈஸியா வந்து அஹ் அடிக்கப்பட்டுட்டாரும் அப்புறம் பிரயோஜனமே இல்லைங்கிறதுனால வருணன்ட்ட போனப்போ வருணன் வந்து உனக்கு சமம் வந்து பகவான் தான் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்றார் நாரதர் இடம் எங்க இருக்குன்னு சொல்றார் இரண்யாட்சனும் பகவான தேடி பின்தொடர்ந்து வரான் துரத்தி அடிக்கும் பொழுது அவன் வந்து பகவானை பார்த்து என்னெல்லாமோ பேசுறான் கண்ணாப்பினு மேலோட்டமா கேக்கறைச்சு தேவர்களுக்கு வந்து தேவர்களுக்கும் ருஷிகளுக்கும் அதை கேட்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த வருத்தத்தை போக்கணுங்கிறதுக்காக பகவான் வந்து சீக்கிரமா தேவிய நிலை பெற்று விட்டு இந்த பக்கம் திரும்பி அவனை பார்த்து பேசுறாரு நீ சொன்னது என்ன அப்படின்னு கேட்டு அதாவது அவன் சொல்ற வார்த்தைகளையே பகவான் திருப்பி சொல்லி தான் நீ சொல்றது ரைட்டு நான் வந்து காட்டுல சஞ்சாரம் பண்ணக்கூடிய அல்லது ஜலத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய மிருகம்தான் ஆனா வேட்டையாடுறது யார உன்ன போல இருக்கக்கூடிய நாய்கள் அப்படின்னு சொல்றார் ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷன்னு அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து சாதாரணமா மேலோ அதுதான் பல பேர் வந்து புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ரொம்ப மேலோட்டமா நம்ம அர்த்தம் பாக்குறதுனாலதான் அஹ் புருஷ சுத்தம் மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆயிரம் தலை இருந்தா ரெண்டாயிரம் கண்ணு இருக்கணுமேனு பேசிட்டு இருக்கோம் அதனுடைய உள்ளர்த்தம் புரிஞ்சுண்டா நமக்கு வந்து அதுல ஒரு ஒரு டைலமாவே இருக்க போறது இல்லை இதெல்லாம் வந்து நான் வன கோச்சரகான்னு சொல்லும் பொழுது நான் பார்க்கடல்ல வீட்டு இருக்கும் பகவான் தான் உன்னை போல இருக்கிறவாளை வந்து தேடி பிடிச்சு அஹ் மிருத்யு அதாவது மோக்ஷம் கொடுத்து நான் உனக்கு வந்து வழி காமிக்கணுங்கிறதுக்காக தேடி வரேன் உங்க ஞாசத்தை நான் வந்து தூக்கின் போனவன் தான் வாஸ்தவம் தான் ரசவுக்கசாம் ரசாதலத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக பிரம்மா கொடுத்த அந்த பூமி அது அத நான் வந்து தூக்கின் வந்துட்டேன் உன்னுடைய கதையினால அப்படியே துரத்தி அடிக்கப்பட்ட ஆனா எங்க போகிறது ஒரு பலவானோட நான் விரோதத்துல இருக்கிறதுனால இங்கதான் இருக்கணும் உனக்கு முக்தி கொடுக்கறது என் கடமை ஏ எங்கிட்ட இருந்து தானே நீ இங்க வந்திருக்க அதனால உனக்கு நான் வந்து மோட்சம் கொடுத்தாகணும் எனக்கு வேற வழி இல்ல சன சனத்குமார் அவர்களுடைய சாபத்தினால ஆஜவு ஸ்தேயம் இந்த யுத்த களத்துல நான் நிக்கணும் நான் நிக்கிறேன் நீயும் என்னோட சண்டை போட்டு சுத்தி இருக்கிறவாழோட கண்ணீரை நீ துடைக்கணும்னு ஆசைப்பட்டு அதையும் நீ பண்ணலாம் உன் பிரதினையில இருந்து நீ பின் போக வேண்டாம் அப்படின்னு பகவான் சொல்றார் இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்க போறது மைத்ரே உச்ச சோதி பகவதா ருஷா பிரிஷம் ஆஜஹார உல்பணம் க்ரோதம் கிரீடியமானோ அஹிராட் இவ சஹா பகவதா அதிக் ஷிப்தः ருஷம் பிரலப்தஹாச்ச ருஷா ருஷம் பிரலப்தாச்ச உல்பணம் க்ரோதம் ஆஜஹார ஆஹ் அந்த சஹாங்கர்ச்சு இங்க வந்து ஹிரண்யாக்ஷனை சொல்றார் சோ சஹா அந்த ஹிரண்யாக்ஷன் பகவதா பகவானால் ருஷம் நிகவும் அதிக்ஷிப்தः ஆமா நான் வந்து ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய நாய வேட்டையாடுறவாங்கிற மாதிரி வார்த்தைகளை கேட்டு அதிஷிப்தகா ரொம்ப கோபம் அடைந்தவனாக அவர் திட்டப்பட்டவன் அவரால் வெய்யப்பட்டவராக இருப்பவன் அந்த இரண்ய்சன் ருஷா பிரலப்தகாச்ச கோபத்தினால் பிரலப்தகான உபஹசிதகா உப கேலி செய்யப்பட்டவனாக இருந்தவனும் அவன் அந்த மத்த அதாவது இது எப்படி ஸ்ரீதர சுவாமி பிரிக்கிறார்னா அதிப்தகான்னு டூ கோச்சுக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகமும் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை வந்து அஹ் உபகாசம் செய்யப்பட்டவனாகவும் எடுத்துக்கிறார் சோ அப்படி அவன் வந்து கேலி செய்யப்பட்டவனாக இருக்கும் அந்த ஹிரண்யாட்சன் இப்ப என்ன பண்ணா வரவழிச்சுண்டான் உல்பணம் குரோதம் ஆஜகார எடுத்துண்டா கையில கிரீட்யமானஹா அகிராட்டு இவ விளையாடுற ஒரு ஒரு பெரிய சர்ப்பம் போல அஹி ராட் ராட்டுனா ராஜா அஹினா பாம்புகள் பாம்புகளின் அரசன் எப்படி விளையாடுவானோ ஒரு கோபத்தோடு சீறி இங்கேயும் அங்கேயும் அது போல இந்த ஹிரண்யாட்சனும் உல்பணம் குரோதம் உ ரொம்ப பயங்கரமாக ரொம்ப தீவிரமாக உக்ரமாக இருக்கக்கூடிய குரோதம் கோபத்தை ஆஜகார ஏற்றுக்கொண்டான் இதுவுமே அந்த வார்த்தைகள் அப்படி விழுந்திருக்கு கோபம் இல்லாட்டாலும் பகவான குறிச்சு அந்த கோபம் வரவழிச்சுக்கணும் ஏன்னா அது வந்து அந்த கோபத்தினாலதான் சீக்கிரம் சண்டை போட்டு மேல போக முடியும் ஒரு ஜென்மம் ஆச்சுன்னு டிக் ஆஃப் பண்ண முடியும் இங்க அதனால ஆஜகார உல்பனம் க்ரோதம் கிரீட்யமானஹா அஹிராட் இவ விளையாடுற ஒரு ஒரு பெரிய பாம்பு போல ஒரு மகா சர்ப்பம் போல பெரிய கோ கோபத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப என்ன பண்ண போறான் சிரஜன் அமர்ஷித்வாசான் மன்யு பிரச்சலித பிரச்சலித்த ஆசாத்திய தரசா தைத்திய கதையா அபியஹனத் அமர்ஷிதா அமரிஷிதா கோபத்தை ஏத்துண்டா கோபத்தை வந்து அடைந்தான் ஆஜஹார கோபம் அடைஞ்ச உடனே பெண்ணாச்சு என்னாச்சு அமர்ஷிதா உள்ளுக்குள்ள கோபம் கோபத்தை உடையவனாக ஆனான் சகா அப்போ புசு புசன் காத்து வந்தது சுவாசானு சிருஜன்னு அவன் வந்து பெருமூச்சு விடுறான் அதாவது அந்த கோபத்துல வந்து ரெண்டு ஆங்ஸைட்டி இன்க்ரீசஸ் அண்ட் அஜிடேஷன் இன்க்ரீசஸ் அந்த கோபத்துல நமக்கு வந்து பயங்கரமா பெருமூச்சு விடுவோம் மேல் மூச்சு கீழ்மூச்சு விட்டு ஒரு 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 கோபம் ஒன்று வரும் உம் சுவாசானு சிருஜன்னு சிருஜன்னு உற்பத்தி சுவாசானு பெருமூச்சுகளை உற்பத்தி செய்து கொண்டு பெருமூச்ச விட்டுண்டு பிரச்சலித இந்திரியாக அந்த உள்ள இருக்கக்கூடிய கோபத்தினால அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் பிரச்சலிதம் அப்படியே ஒரு ஒரு கலக்கத்தை அடைந்த இந்திரியங்களை கொண்டவனாக ஆனான் ஹிரண்யாட்சன் இந்திரியானி எஸ்யா மன்யுனா கோபத்தினால் கோபம் இருந்ததுனால உடனே அந்த மூக்கு புடச்சுக்கும் கண்ணுல வந்து செவந்து போகும் காது உங்களுக்கு வந்து இன்னும் ஷார்ப்பா இருக்கும் அல்லது காது கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கேட்காது எதிராளி என்ன சொல்றானோ அதுவே கேட்காது தன்னுடைய கோபம் போய் அது வந்து இந்த பகவான வந்து வழியடை தமுதேம்போம் எல்லா எல்லா இந்திரியங்களுடைய வழியையும் நீ வந்து அடைச்சு எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஒரு இதுவா இருக்கணும்னா அங்க கோபம் போய் அவனுக்கு எல்லா இந்திரியங்களையும் அடைச்சிருத்தும் சோ மண்யும் பிரச்சலித இந்திரியா கோபத்தினால் கலக்கம் அடைய பெற்ற இந்திரியங்களை கொண்டவனான அந்த இரண்யாட்சன் இப்ப என்னாச்சு சஹா தைத்தியகா அந்த அரக்கன் தரசா ஆசாத்திய சீகிரமாக ஹரியனிடம் வந்து கதையா தன்னுடைய கதையினால் ஹரிம் பகவானை அபியனத் அடித்தான் சிஜன் அமர்ஷித் மன்யு பிரச்சல இந்திரிய ஆசாத்திய தரசா தைத்திய கதையா அபியனத் ஹரிம் பகவான் வேகம் விசுணா உரசி அவஞ்சயத் திருச்சீனூ இவாந்தம் இதுல வந்து ஒன்னும் இது இல்ல அந்த கம்னா மிருத்யூங்கிற ஒரே ஒரு பதத்துக்குதான் அவர் வந்து ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு ஸ்லோகம் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு எல்லாம் ரொம்ப வியாக்கியானம் கிடையாது பகவான் ஸ்து கதாவேகம் ரிபுணா உரசி விசிருஷ்டம் கதாவேகம் பகவான் அவன் என்ன பண்றான்னோ அவன் அதாவது விவிட்ட அந்த யுத்தத்தை வந்து வர்ணிக்கிறாருங்க மைத்ரேயர் ரிபுணா எதிரினால அவன் முதல்ல கதையை தூக்கி பகவானுடைய மார்புல அடிக்கிறதுக்காக ஓங்கி ஓடி வரா தரசா ஆசாத்திய அபியகனத்துன்னு அடிக்க வந்தான் அடிக்கல அபியகனத்துன்னு போட்டார் அத வந்து பகவான் எப்படி அதை டேக்கிள் பண்ணாருங்கிறது இந்த ஸ்லோகம் கதையா கதா ஆவேகம் விசிருஷ்டம் பகவான் ஸ்து ரிபுணா எதிரியினால் உரசி தன்னுடைய மார்பில் விசிருஷ்டம் விடப்பட்ட கதா ஆவேகம் அந்த கதையினுடைய வேகமானது அதை பகவான் என்ன பண்ணார் திரஸ்டீனகா சன்னு திரஸ்டீனக சைட்வேஸ் திரியக் அதாவது சைட்வேஸா இப்ப இந்த திரியட் ஜாத்தின்னுட்டு இந்த பறவை எல்லாம் சைட்ல சைடுல தத்தி நடக்குமோ இல்லையோ அதுக்குதான் வந்து சைடுவேஸ்ன்னு அர்த்தம் சோ சீனஹா சைட்வேஸா நின்னு ஹி ஜஸ்ட் அப்படியே டாட் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டார் அத சோ அதீனஹா சனு அது சைட்வேஸா இப்படி நேர ஒருத்த வந்து அட்டாக் பண்றாருன்னா அப்படியே அத வந்து ஒரு சைடா நின்னா இது இந்த பக்கம் போகும் சண்ட இல்லையா சோ அப்படி நின்னு அவன் இது பண்ணார் ஏமாற்றினார் பகவான் எது போல யோகாரூடா அந்தகம் இவ எக்ஸாம்பிள் கொடுக்கறச்சே பிரமாதமா இருக்கு சாதாரணமா இல்ல இந்த இடத்துல யோகாரூடா யோகத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு யோகி எவ்வாறு அந்தகம் மிருத்யுவை ஏமாத்துவானோ யோகி எப்படி அந்தகம் மிருத்யுவை திரஸ்ச்சீனகா அதாவது இது எப்படின்னா நம்ம ஒரு விதத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதுன்னா யோகத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒருவன் அந்தகன் மிருத்யுவை வஞ்சிக்கிறான் இது எப்படி வஞ்சிக்க முடியும் அப்படின்னா நமக்கு வந்து தெர் இஸ் அ தியரி இன் யோகா தட் யுவர் லைஃப் இஸ் த நம்பர் ஆஃப் பிரெத் யூ கவுண்ட் நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு சோறு இருக்கு அப்படின்லாம் நமக்கு வந்து சொல்றோம் வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்பேன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்றோம் ஆனா யோகத்தை பொறுத்த வரையில் நம்பர் ஆஃப் பிரெத் அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் உடைய கணக்கு அதனால்தான் வி ட்ரை டு லோவர் அவர் பிரெத் பை டூயிங் பிராணாயாமம்

இதுதான் நம்ம வந்து தத்துவத்தை யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு விளங்கும் எல்லாம் ஒண்ணுதான் அடிப்படை புரியும் சோ யோகா யோகத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒருவன் எவ்வாறு மிருத்துவை வஞ்சிப்பானோ அதுபோல் பகவான் திரஸ் அப்படி ஒரு சைட்வேஸா நின்னுண்டு ரிப்புணா ஊரசி விசிருஷ்டம் ரிபுணா எதிரியனால் விசிருஷ்டம் விடப்பட்ட கதா ஆவேகம் கதையினுடைய ஒரு வீச்சு அந்த வீச்சை அவன் செய்யு ஏமாற்றினார் அது தன் மேல படாதபடிக்கு அவர் அப்படி சைட்ல நகந்துட்டார் உம் புனகா கதாம் சுவாம் ஆதாய பிராமயந்தம் அபிக்ணா அபதாவத் ஹரிஹி க்ருத்தக சம்பிரம் பாது தஷ்டம் அந்த தஷ்ட தச் இவனுக்கு போறது இரண்யாட்சனுக்கு போறது புறஹா மறுபடியும் ஹரிஹி பகவான் குருத்தகா கோபமடைந்து ஒரு சம்பிரம்பாத்து பரபரப்போட ஏன்னா அவன் போட்ட கதையை இவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் உடனே பதில் அட்டாக் பண்ணனும் இங்க அட்டாக் பண்றச்சே ஒரு கோபத்தை வரவழிச்சுண்டு சம்பிரம்பாத்து ஒரு கோபத்துடன் அல்லது ஒரு பரபரப்போட அவன பாத்து தஷ்ட தட்சதம் தத்துன பல் பற்கள் பற்களை மூடுகின்றது சதகான கவரிங்னு அர்த்தம் பற்களை மூடுகின்றது எதுன்னா உதடுகள் சோ ஓஷ்டன்னு சொல்றதுக்கு பதிலா தட்சதன்னு சொல்றார் அந்த பற்களை கடித்து கொண்டு சாரி உதட்டை கடித்து கொண்டு தஷ்ட தஷ்டன கடித்தவனாக சோ கடிக்கப்பட்ட உதடை கொண்டவனாக தட் இஸ் உதட்டை கடித்து கொண்டிருப்பவனாக இருக்கும் அந்த இரண்யாக்சனை மேலும் அந்த இரண்ய்சன் என்ன பண்றான் புனக சுவாம்கதாம் ஆதாய பிராமய அபிக்ஷ்ணா பிராமயந்தம் அந்த கதையை தூக்கி போடுறான் கதையினுடைய வீச்சு இவர் வந்து இது பண்றார் அவாய்ட் பண்ணிடுறார் திருப்பியும் அந்த கதையை எடுத்துக்கிறான் எதர் கையிலயே இருந்தது கதைன்னு வச்சுக்கலாம் இல்ல கீழ இவன் தூக்கி போட்டு அது கீழே விழுந்தது மறுபடியும் அந்த கதையை தூக்கறான்னு எடுத்துக்கலாம் எப்படியா இருந்தாலுமே கீழே இருக்கக்கூடிய கதையை ஆதாய சுவாம் கதாம் தன்னுடைய கதையை புனகா மறுபடியும் ஆதாய எடுத்துக்கொண்டு அபிக்ணா பிராமயந்தம் இந்த சொல்கிறான் பால முறை அடிக்கடி அதை சுயட்டுகின்றவனாக சுழட்டுகின்றவனாக சுயட்டுகின்றவனை குறித்து ஹரிஹி பகவான் குருத்தகா கோபமடைந்து அவனை அவனை நோக்கி அபி அதாவத் அவனை நோக்கி இவர் ஓடினார் சோ அவன் என்ன பண்றான் ஹிரண்யாக்சன் வந்து தன்னுடைய ஒதட்ட கடிச்சுண்டு கதையை திருப்பியும் தூக்கிண்டு அவன் சுழற்றான் அந்த கோபமடைந்ததாவது ஓடினார் அவனை நோக்கி எதிர்நோக்கி ஓடினார் புனர் கததா ஸ்வம் ஆதாய்த்தம் அபீக் அபியதாவது ஹரி கிராத் ததைய அராணு பிரபு ஆஜக்னே சதுதாம் கதையா கோபிதா அகனத் பகவான் இப்போ வந்து அவனுடைய வலது புருவத்து மேல அடிக்கிற ஈவன் அந்த கதையை திருப்பி அடிக்கிறான் இது எதுக்குன்னா பகவான் வந்து ஹீ கேன் இன்ஃபிளிக்ட் உண்டு ஆனா ஹிரண்யாட்சனால பதிலுக்கு அவருடைய கதையை தான் அடிக்க முடிஞ்சதே தவிர பகவான் மேல ஒரு அடி படல்ல அதை சொல்றதுக்காக இங்க சொல்றார் ததஹாச்ச பிறகு பிரபு பிரபுவான ஹரி விஷ்ணு வராகமூர்த்தி அராத்திம் எதிரியை ஆஜக்னே தன்னுடைய கதையினால் அந்த எதிரியை தட்சிணசியாம் ப்ருவிருவம் அந்த வலது புருவத்தில் ஆஜக்னே அடித்தார் சஹா தூ அந்த ஹிரண்யாட்சனும் அராதிஸ்து அந்த எதிரியும் ஹே சௌம்ய இது வந்து விதூரை அட்ரஸ் ஹே சௌமிய அவனும் என்ன பண்ணான் தாம் அந்த கதையை அந்த கோவிதா ஏன்னா அவன் எக்ஸ்பர்ட் இவனும் வந்து என்ன பண்ணான்னா அவன் ரிட்டாலியேட் பண்றதுக்கு அந்த கதை அப்படி உதைக்க ஆக்சுவலி இவர் வந்து என்ன சொல்றாருன்னா கதாம் அப்பிராப்தாமேவ அகனத்துங்கிறார் அவ பகவானும் அடிக்க வந்தார் அதுவும் இவன் மேல படல்லியா படாம இருக்க கூடிய அந்த கதையை கோவிதகான்னு போட்டதுனால அவர் அப்படி டிரான்ஸ்லேட் பண்றது ஏன்னா அவனுக்கும் அந்த யுத்த பரிச்சயம் இருக்கிறதுனால யுத்தத்துல ஒரு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறதுனால அவனும் இரண்யாக்சனும் தாம் அந்த பகவானுடைய கதையை அஹ் தன்னுடைய கதையினால் கதையா அகனது அடித்தான் ஏவம் கதாபியாம் குருவிப்பியம் ஹரியக்ஷ ஹரிதேவச்ச பெரிய ஹெவி நல்ல அந்த கதைகளை வைத்து கொண்டு ஹரியக்ஷா ஹரிஹீச்ச ஆஹ் ஹரியக்ஷா வந்து ஹிரண்யாக்சன் அவனுக்கு அப்படி ஒரு பேரு ஹிரண்யனும் ஹரிஹி ஏவச்ச ஸ்ரீஹரியும் ரொம்ப கோபத்துடன் பரபரப்புடன் ஒரு அந்த அஜிடேஷன் அண்ட் இன் தட் வார் அதோட கூட அந்த மிக்க கோபம் கொண்டவர்களாக அவ்விருவரும் ஜிகிஷையா வெல்ல வேண்டும் என்ற ஆசையினால் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையினால் அந்யோன்யம் ஒருவரைக்கொருவர் அபிஜக்னது அடித்தார்கள் அடித்து கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் கதாபியாம் குருவீபியாம் हर्यक्षो हरिरेव च जिगीषया संरब्धौ अन्योन्यम् अभिजज्ञतुः तयोस्पृधोः स्पृधो तिग्मगधा आहत अङ्गयोः क्षताश्रवघ्राणविवृद्धमन्यवोः विचित्रमार्गान् शरतोः जिगीषया व्यभाद् इलायाम् इव सुष्मिणोः मृधः इति पूर्वद्विवचन श्लोकम् அதாவது துவையோ தயோஹோ மிருத அவ்விருவருடைய அந்த ரெண்டு பேர் இரண்யாக்சன் ஹிரண்யகசி ஹிரண்யாக்சன் பகவான் ஹரிஹி விஷ்ணு அவ்விருவருடைய மிருத சண்டை யுத்தம் யுத்தம் எப்படி இருந்தது வியபாத் விளங்கிற்று பிரகாசித்தது எப்படி பிரகாசித்தது இலாயாம் சுஷ்மிணோ இவ இலாயாம் பூமியில் இது வந்து ஜலத்துல சண்டை போட்டா இவா ரெண்டு பேரும் சமுத்திரத்துல இது வந்து பூமியில ரெண்டு ரொம்ப ஒரு மத்த ரிஷபம் அதாவது மதம் புடிச்ச ஒரு கால ரெண்டு கால வந்து இலாயாம் ஒரு மாட்டுக்காக ரெண்டு கால சண்டை போட்டுதுன்னா இலான்னா கவுஹூன்னு அர்த்தம் இந்த இடத்துல இலா பிருத்வின்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் இலாயாமுங்கிறது கௌஹூன்னு எடுத்துக்கிறார் கௌஹூ தஸ்மை தஸ்யாம் நிமித்த பூதாயாம் அந்த பசுமாடு வந்து ஒரு நிமித்தமாக வச்சுண்டு ரெண்டு காலமாடை சண்டை போட்டுதுன்னா எப்படி இருக்குமோ அது போல இருந்துதான் இங்க அஹ் அந்த கவுஹுங்கிறது இட்ஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் மஹி பூமி அந்த இடத்துல சோ பூமி வந்து ரசாத்தலத்துக்கு வேணும்னுட்டும் அவன் சண்டை போடுறான் ஏன்னா எங்களுக்காக தான் வந்து பிரம்மா கொடுத்தாருன்னு சொல்ற பகவான் வந்து அல்ல அந்த பூமி ரசாத்தலத்துல இருக்க கூடாது மேல நிலை பெற்று இருக்கணும் அவ அப்படின்னு சொல்லி சமுத்திரத்துக்கு மேல அவர் கொண்டு வந்து வைக்கிறார் இந்த பூமி காரணமாக ரெண்டு பேரும் சண்டை போடுறா ஒண்ணு அதனால இங்க வந்து எப்படி அத வந்து அஹ் உவமை எடுக்கிறாருன்னா இலாயாம் இலாயாம் ஒரு நிமித்தம் அந்த இடத்துல நிமித்த சப்தமி அப்படின்னு இந்த பசுமாடை எனக்குதான் சொல்லி அந்த ஒரு ரெண்டு மாடு சண்டை போடுமே சுஷ்மினா சுஷ்மான பவர்னு அர்த்தம் பலம்னு அர்த்தம் சுஷ்மினா பலி அப்படின்னு அர்த்தம் இப்ப பலி வர்த்தகான்னு சொன்னாலும் ரிஷபம்னு அர்த்தம் காளையின் தான் அர்த்தம் அதே போல பிடித்த காளைகளுக்கு நடுவில் ஒரு சண்டை எவ்வாறு இருக்குமோ அது போல இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு சண்டை விளங்கிற்று அப்படி பிரகாசித்தது என்ன ஆஹ் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பிரஸ்துதே அப்பி இலா பிருத்திவி ததர்த்தம் அந்த பூமிக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறான் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த கான்டெக்ட மாத்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ஜெக்டிவ்க்கு போவோம் ரிஷபவ் ரெண்டு காலமாடுகள் பகூனி தினானி சங்கிரதித உத்துங்க ஸ்ருங்க சங்கர்ஷண விதீர்ண அங்க கலத் ருதிரவ் பரஸ்பர உபமர்த வியக்ர ஓ இதுல வந்து இவர் எடுக்கிறச்சு இந்த எக்ஸாம்பிள் இத விசேஷங்களை தான் எடுக்கிறார் சோ அப்ப விசேஷங்களை பார்த்துட்டே இது கீழே பாத்து வந்துருவோம் சோ இவா ரெண்டு பேரும் எப்படி இருக்கா ஹரியும் ஹரியக்ஷனம்னா ஸ்பிருதோகோ சண்டை போட்டு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பர்தமான யோகோ போட்டி இட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவ்விருவர்களுடைய மிருதா சண்டை மேலும் எப்படி இருக்கா திக்ம கதா ஆகத அங்க யோகோ திக்ம திக்மங்கிறச்சு ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய உக்ரமாக இருக்கக்கூடிய கதையினால் ஆகத அடிக்கப்பட்ட அங்க யோகோ அங்கங்களை கொண்ட அவ்விருவர் ரெண்டு பேருனுடைய அங்கத்திலோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அடிக்கிறா அதுவும் தீவிரமான ஒரு உக்ரமான கதையை கொண்டு நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய கதையை வச்சுட்டு அவ வந்து அடிக்கிறா அப்படி திக்ம கதா ஆக அங்க யோகம் இங்க எப்படி எடுத்துக்கணும்னா சங்கரதித உத்துங்க ஸ்ருங்க சங்கர்ஷ நல்ல தீட்டி வைக்கப்பட்ட அவளுடைய கொம்புகள் இருக்கும் போலயும் அந்த காலமாட்டுக்கள்னுடைய கொம்பு அந்த கொம்புனால ஒருத்தருடைய அங்கத்தை அடித்துக் கொள்கிறதுகள் அந்த ரெண்டு காலம் ஆடும் சங்கர்ஷ விதிர்ண அங்க அதனால வந்து அப்படியே அங்கம் பொழக்கிறது அவ விழருது அங்கங்கள்ல அதுல இருந்து ரத்தம் வழியறது இப்போ இவர்களுக்கும் இரண்யாக்சனுக்கும் பகவானுக்கும் திக்ம கதா ஆகத அங்கையோகோ தீக்ஷ்ணமான கதையினால் அடிக்கப்பட்ட அங்கங்களை கொண்டவர்கள் அதிலிருந்து வந்து ரத்தம் ஒழுகிறது கத்த ஆசிரவத அந்த புண்பட்ட இடத்திலிருந்து ஆசிரவ வழிகின்ற ரத்தம் இது கஷத ஆசிரவம்னு அர்த்தம் ரத்தம் கத புண்பட்ட இடத்திலிருந்து ஒழுகுகின்றதான ரத்தம் அதனுடைய அஹ் வாசனை கிராணம் அதனுடைய வாசனையினால விருத்தம் அந்யு அந்த தி ஸ்மெல் ஆஃப் பிளட் வந்து அவளுக்கு அப்படியே அவளுடைய கோபத்தை இன்னும் ஆக்ரகப்படுத்துறது ஒத்தருக்கு ஒத்தர் அது வந்து அவளை இன்னும் தூண்டுறது அதே இங்கேயும் கலது ருதிரம் ரெண்டு மாடு ஒண்ணு கொண்டு மோதும் பொழுது அந்த கொம்புனால தொலைச்சுண்டு எப்படி ரத்தம் வருமோ ரத்தம் வந்த உடனே இன்னும் வேற போய் அது தன்னோட ரத்தமா இன்னொருத்தரோடதான்னு கூட தெரியாது அந்த மூமெண்ட்ல அந்த யுத்தத்தினுடைய ஒரு வெறி உள்ள உக்காந்துன்றக்கும் மேல சண்டை போடணும்னு ஆசைப்படுவான் அதுதான் கோபத்தை தூண்டும் கத ஆசிரவ புண்பட்ட இடத்திலிருந்து வழிகின்றதான ரத்தத்தின் நுகர்வதனால் கிராண விருத்த அஹ் வளர்ந்த கோபத்தை உடையவர்களான அவ்விருவர்களினுடைய மிருதா வியபாத் அங்க போய் அன்வைக்கணும் அடுத்தது சண்டை போடுறச்சே தேர் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட் ரொம்ப யோசிச்சு புத்திபூர்வகமாக விசித்திர மார்க்கான் சரத்தோகோ ஜிகிஷையா ஜெய் ஒரு ஆசையினால் விசித்திர மார்க்கானு பலவிதமான ஒரு ஸ்டெப் இந்த அப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஆர் சர்டன் ஃபார்முலா இப்ப செஸ்ல இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வைட்டிங் ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்படி எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பிரமணம் பண்ணணும் எப்படி சுத்தணும் ஒரு ஒரு சண்டை போடும் பொழுது அப்படின்னு கதாயுத்தினுடைய எப்படி எப்படி எல்லாம் நடக்கணுமோ சண்டையிடும் பொழுது அந்த மாதிரி பலவிதமான மார்க்கங்களை விசித்திர மார்க்கானு சரதோகோ செய்கின்றவர்களாக அவ்விருவர்களுடைய மிருதக இதுவும் அதே மாதிரிதான் காலமாட்டுக்கு எப்படி போறது பரஸ்பர வியக்ர உபமர்திய சண்டை போட்டு இடிச்சதுனால ரொம்ப அவளுக்கு ஜாஸ்தி ஆகி இன்னும் ஜாஸ்தி சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்ப சமத்காரித கஜ யூத பவும் யுத்தியமானும் திஷ்டதா கஜ யூத யானை கூட இதை பார்த்து அப்படியே வந்து அசந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்குமா ரெண்டு காலமாடு சண்டை போடுறத பார்த்தா யானை கூட உள்ள பூடுறதுக்கு பயப்படுமா இருக்கும் ரெண்டு பெரிய அது வந்து களத்துல டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும் ஆனா எப்பவுமே வந்து அன்லஸ் ஆர் ப்ரவோக்டு நமக்கு வந்து சண்டையில இறங்குறதுக்கு தோணவே தோணாது வேடிக்கை பாக்குறதுக்குதான் நல்லா இருக்கும் அதே போல அந்த யானைக்கும் இருக்குமா சோ யானை பாக்குறதுக்கு வந்து ரெண்டு யானை சண்டை போடுற மாதிரி அல்லது சமத்காரித கஜ யூத யானைக்கு கூட ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகின்ற மாதிரி ரெண்டு காலமாடு எப்படி ஒரு பசுமாட்டுக்காக சண்டை போடுமோ அது போல இந்த ரெண்டு பேருமே ஸ்பிருதோகோ போட்டியிட்டு கொண்டு கதையினால் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு அந்த புண்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் ஒழுக அந்த ஒழுகின்ற ரத்தத்தினுடைய வாசனையினால் கோபம் மிகுதியாக பலவிதமான மார்க்கங்கள் அதுல தே டோன்ட் லூஸ் தேர் ஃபோக்கஸ் பலவிதமான ஒரு போரிடும் செயல்முறைகளை செய்து கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் இந்த மாதிரி ஒரு ஒரு சண்டைய அவ வந்து காண்பிச்சா அது அப்படி விளங்கிற்று வெபாத் தயோ ஸ்ரீதோகோ तिग्मगदा आहत अङ्गयोः क्षताश्रवघ्राणविवृद्धमन्यवोः विचित्रमार्गांश्चरतो जिगीषया व्यभात् इलायाम् इव शुष्मिणोः मृधः दैत्यस्य यज्ञावयवस्य माया गृहीत गृहीतवाराह वा, वा, तनोर्महात्मनः कौरव्यमह्याम् द्विषतोर्विमर्दनम् दिदृक्षुरागात् ऋषिभिर्वृतस्वराट् अङ्ग ब्रह्मा इपो वरपुर தைத்திய அந்த இவனுக்கும் அதாவது த்விஷதோ விமர்தனம் திதூ ஆ சரி சோ தைத்தியசிய அந்த அசுரனுடைய யஜ்ஞ அவயவசிய யஜ்ஞங்களை அவயவமாக கொண்டிருக்கும் மாயாகிரகித வாராக தனோஹோ மகாத்மனா மாயையினால் வாராக தனு வராக சம்பந்தமாக இருக்கக்கூடிய சரீரத்தை மாயையினால் கிரகித்த ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மகாத்மனக அந்த புருஷோத்தமனுக்கும் இந்த அரக்கனுக்கும் மஹியாம் பூமியில் த்விஷத்தோகோ பூமியில் சண்டையிடுகின்றவர்களான இவ்விருவருடைய விமர்தனம் சண்டையை திதூ பார்ப்பதற்கு ஆசை கொண்டவராக ஸ்வராட் பிரம்மா ரிஷிபிகித ரிஷிகளுடன் கூடினவராக ரிஷிகளினால் சூழப்பட்டவராக அகாத் சென்றார் எங்க மஹி பூமிக்கு மஹியாம் துஷதோஹோங்கரிச்சு மஹி பூமியை நிமித்தமாக வைத்து சண்டையிடுகின்றவர்களான அவ்விருவருடைய சண்டையை பார்ப்பதற்காக பிரம்மா அங்கு சென்றார் இது வந்து கௌரவியான்னு சொல்லும் பொழுது விதுரரை அட்ரஸ் பண்றார் குருவம்சத்தில் குருவம்சத்தில் பிறந்தவரே விதுரரே அந்த அரக்கனுக்கும் யஜங்களை அவயவமாக வைத்து அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறதுக்காக பகவானுக்கும் மூணு அட்ஜெக்டிவ் யாரோட சண்டை போடுறோங்கிறது தெரியணுமோ இல்லையோ அதனால அரக்கனுக்கும் யஜ்யத்தை யாகங்களை அவயமாக வைத்துக் கொண்டிருக்கும் மாயினால் வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் பரமபுருஷன் அவ ரெண்டு பூமி காரணமாக சண்டை போட்டு அந்த சண்டைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பிரம்மா அங்க வந்து மாயா கிரகித வாராக தனோர் மகாத்மனா கௌரவிய மஹ்யாம் துஷதோர் விமர்தனம் திதிருஷுராக ரிஷிபிர் விருத ஸ்வராட் ஆசன்ன சௌண்டீரம் அபேத சாத்வசம் கிருத பிரதீகாரம் அஹாரிய விக்கிரமம் விலக்ஷிய தைத்தியம் பகவான் சஹசிரநீகி ஜகாத நாராயணம் சூக்கரம் எதிரிய பாக்கிறார் பகவான் ஏன்னா பிரம்மா தான் வந்து வரம் கொடுத்துருக்காரு எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உனக்கு வந்து சண்டை போடணுங்கிற ஆசைக்காக நீ மாட்டுக்கு இதை இழுத்துட்டு போகாத இந்த சண்டைய சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்றதுக்காக அங்க வந்து பிரம்மா வந்து நிக்கிற மாதிரி இருக்கு முதல்ல அந்த தைத்தியன் அரக்கனை பாக்குறார் தைத்தியம் விலக்ஷிய அந்த எதிரி எப்படி இருக்கா அரக்கனை எப்படி இருக்கான்னா சாரி ஆஹ் அஹ் அரக்கன் தைத்தியம் விலக்ஷிய அரக்கனை பார்த்து விட்டு அந்த அரக்கன் எப்படி இருக்கா ஆசன்ன சௌண்டீரம் சவுண்டீரகனா சௌரியம்னு அர்த்தம் ஆசன்னம் பிராப்தம் ஒரு பெரிய கொண்டு இருக்கக்கூடியவனாக இருந்தான் ஆசன்ன அடைந்தவன் ஒரு பெரிய அஹ் வீரத்தை அடைந்தவன் மதம் கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த தைத்தியம் அரக்கனை விளக்கிய பார்த்து விட்டு அபேத்த சாத்வசம் பயமே இல்லை பகவானோட சண்டை போடுறோமே யஜ்யாவயவஹா மாயாகிரகிதா மாயாகிரகித தனுகு இப்படி மகாத்மா பரம புருஷனாக இருக்கிறவரே அப்படியெல்லாம் இல்லாத அந்த மாதிரி ஒரு பயமே கிடையாது இங்க பயமா இருந்தா இவனை தேர்ந்தெடுத்திருப்பார பகவான் சரியான ஒரு எதிரியாக இருக்கணுங்கிறதுனாலதானே இவனை வந்து தேர்ந்தெடுத்திருக்க அதனால அபேத்த சாத்வசம் எந்த ஒரு பயமும் இல்லாதவன் பயமே பயமற்றவனாக இருக்கக்கூடிய அந்த அரக்கன் கிருத பிரதீகாரம் பிரதீகார பதில் அடி அடிக்கிறான் பகவான் அடிச்ச உடனே எங்கேயோ ஓடி போய் ஒளியல்ல கிருத பிரதீகாரம்னு ரிட்டாலியேஷன் அர்த்தம் ம பதில் அடி கொடுக்கிறவன் மேலும் அகாரிய விக்கிரமம் அவனுடைய விக்கிரமகா அவனுடைய பராக்கிரமமானது அகாரியம் அப்ரதிகாரியம் அதுக்கு வந்து என்னதான் பகவான் அடிக்க ட்ரை பண்ணாலும் பகவானுடைய கதை மேல படல்ல அந்த கதை மேலன்னா இவன் அடிச்சு விடுறான் சோ இட் மீன்ஸ் தேர் ரிட்டாலியேட்டிங் அவனுடைய விக்கிரமத்தை அதை அடக்க முடியல பகவான் அகாரிய விக்கிரமம் எப்படி அடிச்சாலுமே புண்பட்ட உடம்பா இருந்தாலும் ரத்தம் வழிய வழிய இருந்தாலும் அவன் மறுபடியும் வந்து பகவான அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கான் அப்படி அவனுடைய விக்கிரமம் அவனுடைய செயல்களை அகாரியம் போக்கடிக்க முடியாதபடிக்கு இருந்தன அப்பேற்பட்ட தைத்தியம் அரக்கனை விலக்கிய பார்த்து விட்டு भगवान सहस्रनी ही सहस्रनी ही सहस्राणम ऋषि सहस्राणम नेता नी ही ना नायती इति सहस्रनी ही कार्तिकेय स्वामी के सेना नी ही न फिर सेनाम नायती इति सेना नी ही अब डी नहीं कारण था अधे बोले इंगी सहस्रम नायती इति सहस्रनी ही सहस्राणम नेता இப்ப ஆயிரம் ரிஷிகளை வந்து அஹ் அவர்களுக்கு லீடரா இருக்கக்கூடியவர் இங்க சோ ரிஷிகளோட சூழ்ந்து இருக்கக்கூடியவராக தான் இங்க வந்து பகவான பாக்குறார் அப்படிப்பட்ட சஹசிரநீகி பகவான் பிரம்மா நாராயணம் ஆதி சூக்கரம் ஆதி வராசமூர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணனை பார்த்து ஜகாத கூறினார் இனிமே பிரம்மாவனுடைய பேச்சு ஆசன்ன சௌண்டீரம் அபேத்த சாத்வசம்